இன்னைக்கு நம்ம கேர்ள்ஸ் நம்ம இன்னைக்கு இம்பி பக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டம்பிள் கேஸ் கிம்பிள் தான் பார்க்க போறோம். இதுக்கு முடி மச்சான் வந்துட்டு ஏகப்பட்ட எக்கச்சக்கமான ஸ்டம்பிள் கேஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். நீங்கள் இன்னும் பார்க்கறீங்கன்னா மறக்காம அதை செக் பண்ணி பார்த்துருங்க. அதே போல் நம்மளோட ஃபேமிலி நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரோ ஸ்டம்பிள் கேஸில் June 13 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து வரும் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா June 13 அன்னைக்கு நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்னென்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சரியாக தெரியல. ஸோ அன்றைக்கி வந்து அப்லோட் பண்ணப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்டேட்டே வந்து வரல. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் June 14 கேஸ். ஓகேங்களா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து வந்துருச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா மேப் வந்து இல்லவே இல்லை. நான் மார்னிங் வந்து பார்க்கும்போது பார்ட்டியில் வந்து ஒரே ஒரு மேப் இருந்துச்சு, என்னென்னா அந்த இது அந்த கன் மேட்ச் வந்துருந்துச்சு. இப்போ வந்து நான் வந்து பார்க்குறேன் பட் இல்லவே இல்லை கேஸ். ஓகேங்களா, அதில் வந்து இல்லவே இல்லை. அதனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வந்து தெரில. இங்கே பாருங்கள், இன்னும் வந்து 1 day கிட்ட நமக்கு வந்துருக்கு. 1 day வந்து 18 நிமிஷம் வந்துருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து போகணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மறுநாள்லாம் வந்து இதெல்லாம் வந்து பண்ணணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா நம்ம வந்து டெய்லி ஸ்பின் வந்து பண்ணுறதுனால இன்றைக்கி வந்து ஸ்பின் பண்ணி விட்டுட்டு இருக்கேன். ஸோ ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம வந்து லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்குற பெல்லை இந்த டால் வச்சுருங்க. மறக்காம இதில் வந்து பண்ணி விட்டுருங்க கைஸ். அப்போ தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா, ஓகே கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த ஸ்பின் வந்து பண்ணி விட்டு பார்க்கலாம் இதில் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே, ஏதாவது நல்லதாக கிடைக்குமா, நல்லதாக கிடைக்குமா, நல்லதாக கிடைக்குமா? வெறும் 5 டைமண்ட் தான். அவ்வளோ உங்களோட ஈண்டோ இப்படி பண்ணுறீங்க, வெறும் 5 டைமண்ட் தான் வந்து கிடைக்குது. சரி இருங்க, அடுத்த ஸ்பின்னி வந்து பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஓகேங்களா, அதுலையாவது ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்பின்னுக்கும் நம்ம வந்து வந்தாச்சு. ஸோ அடுத்த ஸ்பின்னி நம்ம வந்து பண்ணி விட்டுறலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுன்னா டைம் வந்து போட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் வந்து 22 hours தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுனா நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்றைக்கு வந்துட்டு அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா June 15 அன்றைக்கி அப்டேட் வந்துடும் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் இருங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்பின்னி வந்து பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து June 15 வரையும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் கைஸ்ங்களா. வெயிட் பண்ணி நம்ம வந்து போக வேண்டியதான். ஸோ ப்ரோ இன்றைக்கி வந்து June 17 ஆச்சு ப்ரோ. ஓ கிடைக்கலையா? சரி பரவாயில்ல, அது கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தெரியும். ஆமாங்க, இன்னைக்கு வந்து June 17 தான். பட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து June 15லேருந்தே நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் வந்து ரெக்கார்டு வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா June 15 அன்றைக்கி நம்ம வந்து வந்தாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் வந்து 1 hour தான் இருக்குது ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து ஸ்பின் வீல வந்து ஸ்பின் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது ஏதாவது நல்லதாக கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வரையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் லெஜெண்டரியும் கிடைக்க மாட்டேங்குது, ஸ்பெஷல்ஸ்க்குன்னு கிடைக்கும் போது. ஸோ வந்துட்டு எனக்கு வந்து லெஜெண்ட்ரி கொடுத்தா கூட வந்து போதும், ஸ்பெஷல் ஸ்கின் கூட எனக்கு வந்து வேணாண்டா, லெஜெண்ட்ரியாவது கொடுங்கடா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது நல்லதாக கொடுங்கடா, அது வரையும் எனக்கு ரொம்பவே போதுண்டா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஓகே ஓகே, நின்று நின்று என்னடா இது ஓங்கடாடி. சரி பரவாயில்ல, விடுங்க என்ன பண்ணுறது. ஓகே இதுலேயும் வந்து ஒன்றும் கிடைக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு நம்ம வந்து ஸ்பின் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்துட்டு அடுத்த அதாவது ஈவெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்துட்டு போக வந்தா. சாரிங்க, இன்னும் ஈவெண்ட் ஆரம்பிக்கல. ஸோ இன்னொரு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. ஓகே ஓகே, வேற லெவல் ஸ்கின் கைஸ். ஐயோ, கேப்டன் கோல்ட் ஆர்ட் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஓ மை காட், நம்ப முடியல கைஸ், ஸ்பெஷல் ஸ்கின் கைஸ், ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஸ்கின் கைஸ். ஓ மை காட், ஐயோ கேஸ், எப்படி கேஸ், இது எப்படி நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு? ஐயையோ, நம்ப முடியலையே, நம்ப முடியலையே, நம்ப முடியலையே, என்னால் நம்ப முடியலையே. ஒருவேளை கனவாக இருக்குமா, நனவாக இருக்குமா, என்னென்னு சொல்லிட்டு எனக்கே தெரில. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஐயையோ கேஸ், எப்படி கேஸ் இது நான் கிடச்சிது? ஓ மை காட், என்னால் நம்பவே முடியலங்க. பாருங்க கைஸ், ஐயோ தாராமா இருக்குது, பங்காமா இருக்குது கைஸ். ஸ்கின்னு ஸ்பெஷல் ஸ்கின் நம்மளோட 5வது ஸ்பெஷல் ஸ்கின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். 5, 6 நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு டீமன் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு அந்த 1, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2, இது வந்து 5 கைஸ். ஃபைனலி 5 கலெக்ட் பண்ணியிருக்கோம், வேற லெவலு கைஸ், பங்கம் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு அடுத்த ஸ்பின்னை நம்ம வந்து பண்ணி விட்டு பார்க்கலாம். ஸோ இதுலேயே வந்து ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குயிஸ்னால நம்பவே முடியல கைஸ், சின்ன கைஸ் இது, ஸ்பெஷல் ஸ்கின் கைஸ், அதுவும் நான் ரொம்ப நாளாக வந்து கேட்டுக்கிட்டு இருந்த ஸ்கின் கைஸ். ஓ மை காட், வேற லெவலு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லுங்க கைஸ், நமக்கு வந்து அப்டேட் வந்து வந்துருச்சு. ஸோ இதில் வந்து என்ன மேப்பெல்லாம் மேப்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ பார்க்கலாம் இருங்க. ஓகேங்களா, இதுலேயே வந்து ஸ்பின் இருக்குது. ஸோ இந்த ஸ்பின்னி நம்ம வந்து பண்ணி விடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னு என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வந்து மாப்பா, அது என்னென்னு சொல்லிட்டு தெரியல, ஷவல் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் கைஸ், நமக்கு வந்து வழக்கம் போல தான் அந்த ஸ்பின் வந்து ஸ்கின்னை வந்து கொடுத்துருக்காங்க, ஈவெண்ட் ஸ்கின்னு. இதை விட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு இந்த பயிர்
ஐடல் ஸ்கின் என்னமோ நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ அதை விட இது நல்லா இருக்கு, ரொம்ப கேவலமாக தான் இருக்கு லாஸ்ட்ல உள்ளது, அதெல்லாம் நம்ம வந்து எடுக்க மாட்டோம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சது தான். ஓகேங்களா, ஸ்பின்னை வந்து பண்ணி விட்டுட்டு வேற என்னென்ன அப்டேட்ல சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்க்குறவங்கலாம் மறக்காம வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருங்க, பெல் ஐக்கன் எடுத்து அழைச்சிக்க மறக்காம இதில் வந்து பண்ணி விட்டுருங்க. ஸோ அப்போ தாங்க இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா. நீங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா போன அதில் சேலஞ்சாகவும் கொடுக்குறேன், பட் வந்து யாருமே வந்து கம்ப்ளீட்டே வந்து பண்ணலை, இப்போ வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து June 15. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டே வந்து ஆகலை. ஸோ இன்னொரு ரெண்டு நாளில் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்து பார்க்குறேன். முகையெல்லாம் இன்றைக்கி வந்து பார்க்கலாம் இருக்கேன், இன்றைக்காவது கம்ப்ளீட் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேலஞ்ச் 2 Wave 1 வந்து வந்திருக்கோம். இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1.1K லைக்கு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆள் ஒரு கமெண்ட் தான் வந்து பண்ணணும், பட் வந்து பார்த்தீங்கன்னா 100 கமெண்ட் வந்தாலே போதும். ஓகேங்களா, ஒரு ஆள் ஒரு கமெண்ட் தான் வந்து பண்ணணும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளே வந்துட்டு 10-15 கமெண்ட் வந்து பண்ணுறீங்க. ஸோ அப்படி பண்ணால் டிஸ்குவாலிஃபைடு, அந்த இதுவே வந்துட்டு மிஷின் வந்துட்டு அன்கம்ப்ளீட்டடு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ஒரு கம்ப்ளீட்டட் ஹாய் சொன்னாலும் சரி என்ன பண்ணுறேன் அப்படி எது கேட்டாலும் பரவாயில்ல. ஸோ ஒரு கமெண்ட் தான் வந்து வரணும். ஸோ ஒரு ஆளுக்கு ஒரு கமெண்ட் தான் வரணும். 100 கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு கமெண்ட் வந்து பண்ணணும். ஸோ பார்க்கலாம், இந்த மிஷின் தான் இருக்கிறதுலே கஷ்டமானது. ஸோ பார்க்கலாம் இருங்க ஓகேங்களா. இந்த மிஷின் தான் 1.1K லைக்கு 100 கமெண்ட் தனித்தனியான ஆள் பண்ணணும். ஸோ பார்க்கலாம் உங்களால் முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வரையும் நம்ம வந்து பண்ணது 24 hoursல நான் வந்து சொல்லியிருக்கேன், பட் வந்து அது 24 hoursல கம்ப்ளீட்டே வந்து ஆகலை. ஸோ இதுவாவது வந்து ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கைஸ். ஓகேங்களா, சரி கைஸ், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து அப்படியே நம்ம வந்து வின் பண்ண பார்க்கலாம். ஓகே, அதுக்குள்ளே 11 பேர் வந்து கீழே விழுந்துட்டாங்களா, வேற லெவல் ட்ராயிங்க பாருங்க. ஸ்கின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னு எங்கே பார்த்தாலும் ஜகஜோதியாக மின்னுது கைஸ், பங்கமாக இருக்குது. நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னு ப்ரோ பிளேயராக நம்ம வந்து மாறிடும் வேற லெவலில். ஓகே, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹனி ட்ராப். ஸோ இதுவும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சீக்கிரமாக வந்து முடிஞ்சிடும். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு வந்து போகலாம். ஓகேங்களா, ஜம்பிங்கை போடு. ஐயோ, இதில் வந்து மாட்டிக்க மட்டும் கூடாது. ஓகே, அப்படி வந்து போயிடலாம். ஐயோ, போயிடு 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 இரு. நான் ஏன் இப்போ அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன நடக்குது இங்கே, என்ன கைஸ் இது, என்னங்க இது, அப்படியே இருக்குது கைஸ், எதுவுமே கீழே இல்லை கைஸ், எல்லாமே அப்படியே இருக்குது. ஓ, நெட்டு கிடைக்கலையா, முடிஞ்சா வேறு லெவலு. சரி இருங்க, அதுவாக வெளில தூக்கி போட்டுரும், நம்ம அதுக்கப்புறம் வந்து போயிடலாம். ஓகேங்களா, சரி நம்ம அப்படியே வந்து போயிட வேண்டியதான். ஒரு நிமிஷம் இருங்க, என்ன நடக்குது இங்க, வாட் இஸ் திஸ் டா, என்னடா நடக்குது இங்க, நெட்டு ஸ்லோன்னு நினச்சேன், பிங்கு வந்து 46-47-50 தான் வந்து இருக்குது, என்னடா நடக்குது இங்க, ஒன்றுமே புரியலையே, மண்டலம் குழம்புது கைஸ், ஐயோ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரி, எனக்கு நெட்டு ஸ்லோவாக இருந்தால் இவங்களுக்கும் அப்படி இருக்குமா, அங்கே பாருங்கள் எல்லோரும் நகர்ந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நெட்டு ஸ்லோ ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், என்ன ஆயிருக்குனா ஒரு மாதிரி ஸ்டக் ஆகிருக்கும், பட் வந்து பார்த்தீங்கன்னு எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. ஹனி ட்ராப்பில் எதுவுமே வந்து ட்ராப்பே ஆகலை, அப்படியே ரெட் கலராக மாதிரி அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கு. இது என்னடா வினோதமான பக்காக இருக்குது, என்ன கைஸ் இது, இதுலேயும் ஒருத்தவங்க கீழே போய் விழுந்திருக்கான் பாருங்கள், அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பாருங்கள். இதுலேயும் வந்து ஒருத்தவன் போய் கீழே விழுந்திருக்கான், என்ன கைஸ் நடக்குது இங்கே, என்னால் நம்பவே முடியலைங்க, இதெல்லாம் என்னங்க நடக்குது இங்கே, மெய்க்கேன் என்னடா இது, அப்படியே இருக்குது கைஸ், ஒரு பங்கமான பக்காக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது வந்து இருக்கிறதுலே ஒரு ஓப்பியான பக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் 0.00% ரேர் மொமெண்ட்டு கூட இது. ஓகேங்களா, எனக்கு தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், ஒரு சில பேர் கூட நடந்தாலும் நடந்திருக்கலாம், பட் வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் 0.01% கூட கிடையாது, 0.00% வந்துட்டு பார்த்தீங்கன்னு ரேர் மொமெண்ட் நமக்கு இப்போ வந்து நடந்திருக்கு. ஸோ இதுக்காகவே நீங்கள் எல்லோரும் வந்து லைக் பண்ணலாம், இன்னும் நம்பவே முடியலைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாங்க டைமர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஸோ வந்துட்டு டைமர்லேயும் ஏதாவது நீங்கள் எதாவது பண்ணலான்னு ரொம்ப நேரம் இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொல்லலாம் இந்த மேட்ச் மட்டுமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் பக்கம் வந்து ரெக்கார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகேங்களா, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லலாம் அவ்வளோ நேரம் நான் வந்து வெயிட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து கட் பண்ணிட்டேன், ஏன்னா ரொம்ப நேரம் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதனால் கட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மேப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 பேர் போய் கீழே விழுந்திருக்காங்க கைஸ். அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள், யாருக்குமே வந்து கீழே விழுலை, இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து மேலேயே தான் சுற்றிக்கிட்டு இவனை பிடிச்சி அடிச்சிட்டே கிடக்கான். இவன் தமிழ் பிளேயரான்னு கூட எனக்கு வந்து தெரியல, தமிழா இல்லை நம்ம ஃபேமிலினா யாருன்னு கூட எனக்கு வந்து தெரியல. ஓகேங்களா, சரி கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னு
நம்ம வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிட்டோம். ஸோ பரவாயில்ல, குவாலிஃபயர் நம்ம வந்து ஆகிட்டோம், நம்ம வந்து எலிமினேட்டர் ஆகிட்டுப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன். ஃபைனலி நம்மளே வந்து குவாலிஃபயர் வந்து ஆகிட்டோம் கைஸ். ஓகேங்களா, வேற லெவலு. இங்கே பாருங்க என்ன அளவுக்குலாம் நமக்கு வந்து ரேர் மூமெண்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கின் வந்து கிடச்சிது, வேற லெவல் ஸ்கின்னு. அதே பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதே போல் ஒரு ரேரஸ்ட்டு மொமெண்ட்டு நமக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ வேற லெவலில். ஆனால் இப்போ வரையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் கைஸ், இந்த மேப்பு அது என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் இதே மாதிரி ரீமாஸ்டர் பண்ணியிருக்காங்களா இந்த போட் மேட்ச்சு. ஸோ இதே வந்து இந்த வீடியோ எப்போ வந்து பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூன் 15 வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து யாரும் குழப்பிக்க வேணாம், அதான் ப்ரோ அப்டேட் வந்துருச்சே ப்ரோ, எப்படி ப்ரோ அதான் மேப்லாம் வந்துருச்சே ப்ரோ, ஏன் ப்ரோ உங்களுக்கு காட்டல அப்படின்னு சொல்லிட்டு குழப்பிக்க வேணாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 15 வந்து ரெக்கார்ட் பண்ணி ஜூன் 15 வந்து நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 17 அன்றைக்கி தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து வரும். அதனால தான் நான் வந்து இப்போ வந்து வாய்ஸ் ஓவர்லாம் வந்து சொல்லிடுறேன் கைஸ். ஓகேங்களா, சரி உங்களுக்கு ஏன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க, இதுலையாவது வின் பண்ண வந்து பார்க்கலாம், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ மறக்காமல் வந்தெல்லாம் வந்து பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா, சரி கைஸ், இருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வின் பண்ணணும், பட் முடியுமா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரில. இவன் யாரும் தெரில, இவன் தனியாக நின்று குத்திக்கிட்டே இருக்கான். ரேர் மூமெண்ட்லாம் நமக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு, வேற லெவலில். எங்க இவன் போட்டு ஐயோ தலையிலே வந்து அடிச்சுது. நல்ல வேலை நம்ம அங்கே போயிருந்தோம்னு சொல்லி நம்மள அடிச்சு கீழே தள்ளி விட்டுருக்கோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் நாலு பேர் இருக்கும். ஸோ நாலு பேரோட வின் பண்ணணும். பார்க்கலாம் இருங்க, இன்னொரு மூணு பேர் கீழே விழுந்தாங்கன்னா நாலு பேருமே வந்து கீழே விழுணும். சாரிங்க, இன்னொரு மூணு பேர் அந்த அங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த மூணு பேர் கீழே விழுந்தாங்கன்னா நம்ம தான் வந்து வின்னரு. ஸோ என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குண்டுமே அணுகுண்டுமே நம்மள்ட்ட தான் வந்து விழுது. ஸோ என்கிட்ட மட்டுமே போடுறாங்க, ஏன்டா இப்படி பண்ணிருக்கீங்க பாருங்க. இங்கே வந்து வந்து வந்துகிட்டு இருக்கு. டி என்னடா இவ்வளோ பொறுமையாக வருது, ஐயோ நல்ல வேலை கைஸ் எப்படியும் தப்பிச்சுக்கிட்டோம். ஓகே, இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் கீழே விழுந்துறாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து வின் பண்ணிடலாம். பார்க்கலாம் இருங்க, யாருக்கு லக் இருக்கோ அவங்க தான் வந்து வின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லக்கு உள்ளவங்க தான் வின் பண்ணுவாங்க. பார்க்கலாம் இருங்க இந்த இதில் பொறுத்த வரையும். ஸோ இங்கே வந்துடாத தயவு செஞ்சு போயிடு, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நல்ல வேற நான் அங்கே போயிருக்க வேண்டியது, பட் நாங்கள் வந்து போகல. கரெக்டாக நம்மள்ட்ட மட்டுமே வந்து வருது, அவன்கிட்ட வந்து போக பாருங்க டேரெக்டாக நம்மள்ட்டே வந்து வருது. ஸோ அவன்கிட்ட வந்து போகவே மாட்டேங்குது. ஓ மை காட், வேற லெவல். அவனை அடிச்சு கீழே தள்ளி விடுச்சு, நம்ம வந்து வின் பண்ணிட்டோம். வேற லெவல் கைஸ், உண்மையாக வந்து தாறு மாதிரி வந்து பண்ணி விட்டாச்சு, பங்கம் பண்ணியாச்சு, இதில் வந்து வின் பண்ணிட்டோம். ஸோ அந்த மேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லக்கு தான் வந்து மெயின். ஸோ லக்கு இருந்துச்சுன்னா வின் பண்ணிடலாம், லக்கு இல்லைன்னு சொன்னால் அந்த மேப்பில் மட்டும் விளாட முடியாது, வின் பண்ண முடியாது. மற்ற எந்த மேப்பில் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் வச்சு நம்ம வந்து வின் பண்ணிடலாம். பட் வந்து அந்த மேப்பில் வந்து லக்கு தான் வந்து வேணும். ஸோ லக்கு இருந்தால் மட்டும் தான் அதில் வந்து வின் பண்ண முடியும். ஓகே கைஸ், இப்போ வந்து கொஞ்சம் வந்து மாப்பை நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து டாய்லெட் மேப்பா அது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதாவது கஸ்டம் ரூம் மேட்ச்சில் வந்து நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இது இருக்குல்ல கன் கேம் ரீமாஸ்டர், அது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஜூன் 14 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலம்பரை வந்து பார்த்தீங்கன்னு மார்னிங் வந்துட்டு இந்த இதில் வந்து கஸ்டமில் வந்து இருந்துச்சு. பட் வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ணல. ஓகேங்களா, அப்போ வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்துட்டு ஈவினிங் டைமில் வந்து அவங்க வந்து தூக்கிட்டாங்க. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வந்து ஒன்றுமே வந்து புரியல. அது வந்து ரீமாஸ்டர் தான். ஸோ ரீமாஸ்டரை வந்து அதில் கொடுக்கறதுல பிரச்சனையே வந்து கிடையாதுன்னு நான் வந்து சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்கிள் மேப் மாதிரி ஒன்று வந்துச்சுல, ஸோ அது வந்து பங்கமான மேட்ச்சு மேப்பு. பட் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னு சொல்ல நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு எதுலேயுமே வந்து விடலை. ஓகேங்களா, அதை ஒரு மேப்பாகவே வந்து மதிக்காமல் கரெக்டாக அந்த கஸ்டமில் மட்டுமே வந்து கொடுத்துருந்தாங்க, மற்ற எதுலேயுமே வந்து கொடுக்கல. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மேப் ரீமாஸ்டர் தான், அதை வந்து கொடுத்துருக்கலாம். பட் வந்து அதை கொடுக்காம இவங்க வந்துட்டு இன்னும் அதை ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க, ஏன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரில. ஸோ நல்ல நல்ல வேலை எப்படியோ தப்பிச்சுக்கிட்டேன்ட்டு யாரா சாமி நீனு, நல்ல வேலை கைஸ் எப்படி வந்து தப்பிச்சுக்கிட்டாச்சு. ஓகே, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மேப்பு தான். ஓகேங்களா, என்னங்க இது, மறுபடியும் இதே மேப்பு தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து டோர்னமெண்ட். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் ரெண்டு ப்ளஸ் இருக்குல்ல, அது வந்து கண்ணு. இங்கே வந்துட்டு ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு. இந்த சைடு ஒரு பெருசாக ஒரு இது இருக்குல்ல, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வாய். ஓகேங்களா, எப்படிலாம் யோசிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்ணு மூக்கு வாயா எலும்பு கூடு. ஓகேங்களா, இது வந்து எலும்பு கூடு, அதனால் அப்படி வந்து இருக்குதான். வேற லெவல்றே. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கைஸ் குண்டு வந்து விழுந்துக்கிட்டு இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஃபிஷ் தூக்கி, அதாவது எலும்பு கூடான ஃபிஷ்ஷை தூக்கி வந்து போட்டுட்டு இருக்கீங்க. மற்றபடி ஒன்றுமே வந்து பண்ணலாம். ஓகேங்களா, சட்டி மாட்டேனுங்க, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லலாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம், வின் பண்ண தான் பார்க்கணும், வேறு என்ன பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா, வின் பண்ணி தான் ஆகணும். ஸோ வின் பண்ணணும், ஈஸியாக வந்து வின் ஈஸியாங்கிற மாதிரிங்க. எப்படியா ஓ தள்ளி விட்டான்டா டே, ஏன்டா எனக்குன்னே வருவீங்களாடா, தள்ளி விட்டானு கைஸ். இவனை பாருங்க எங்கே நின்றுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, எப்படா அது
குயிஸ் அவனை பார்த்தினா இல்லையா அங்கெல்லாம் பேலன்ஸ் பண்ணி நின்றுட்டுருக்கான். ஓகே அதே போல் பதினஞ்சுலாம் இதில் வந்துட்டு கொஞ்சம் அனிமேஷன் வந்து மாற்றிருக்காங்க, பரவாயில்ல நல்லா இருக்குது அந்த மாதிரி. ஓகே சூப்பராக இருக்குது. ஓகேங்க மறுபடியும் வந்து பதினஞ்சுலாம் மறுபடியும் வந்து அதே மேப் தான் வந்து வந்திருக்கேன். ஸோ வந்து வின் பண்ணியே வந்து ஆகணும். ஓகேங்களா வெறும் 10 தான் வந்துட்டு பதினஞ்சுலாம் ஜிம் வந்து என்ட்ரி ஃபீஸு. ஸோ அதனால் வந்து பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா 10 போனால் நமக்கு வந்துட்டு ஒன்றுமே கிடையாது. ஸோ 3 வந்து கிடைக்கும். ஓகேங்களா ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே தோற்றாலுமே நமக்கு வந்து 3 வந்து கிடைக்கும். ஸோ சாரிங்க 3 வந்துட்டு ஃபஸ்ட் ரவுண்டில் தோக்கத்தான் வந்து கிடைக்காது, செகண்ட் ரவுண்ட் தோற்றா தான் நமக்கு வந்து 3 வந்து கிடைக்கும். அது 8 பேருக்குள்ளே தோற்றோம், 8 பேராக 8வது ஆளாக நம்ம வந்து வந்துருந்தோம். அதை சுற்றிட்டீங்கன்னா ஐயோ குழம்புறேனே தூக்குங்க இஸ் வேறு ஒன்றும் கிடையாது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு உட்காந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ வந்துட்டு கொஞ்சம் ஒர்க்கெலாம் இருக்குது. ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக எல்லாரையும் முடிக்கணும்ல. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 4 வர போகிற வீடியோவை இன்றைக்கே வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது June 15 ரெக்கார்ட் பண்ணி June 17 வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா வேறு ஒன்றும் இல்லை. சரி கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து எப்படியாவது வந்து வின் பண்ண போகலாம். ஓகேங்களா ஓகேடா சீக்கிரமாக விழுங்கடா. ஓகே கேஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னு விழுந்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து செகண்ட் ரவுண்டு வந்து வந்திருக்கோம். ஸோ செகண்டில் வந்து வந்து வின் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் நம்ம வச்சுருக்க ஸ்கின்னு மட்டும் தனியாக தெரியுது பார்த்தீங்களா இல்லையா, வேறு லெவலில் இருக்குது கேஸ். ஆனால் இந்த கோல்டன் கலரில் உள்ள எல்லாமே வந்து பங்கமாக தான் இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னு மேலே வந்து ஸ்டார் மாதிரி நிறைய வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே கோல்டில் வந்து மினுக்கும்ல அந்த மினுக்கிற மினுக்கு அப்படிம்பாங்களா அந்த மாதிரி மினுக்கிட்டே இருக்குது, பங்கமாக இருக்குது. ஏன் ப்ரோ இப்போ தேவையில்லாமல் ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் குறுக்க வந்து பஞ்சிங்க மோடு தான் இந்த மேப்பில் வந்து ரொம்பவே வந்துட்டு ஒரு ட்ரிக்கான ஒரு இதுவே வந்து பஞ்சிங் தான். சறுக்கிறது கூட அந்த அளவுக்கு இருக்காது. பட் வந்து பார்த்தீங்கன்னு குத்துறது வந்து இதில் செம்ம எஃபெக்ட்டு, குத்தி விட்டு தள்ளி விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு கொஞ்சம் வந்து நம்ம வந்து எம்பிக்கிட்டே இருக்கணும், ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கலாம் நம்ம மேலே அந்த அளவுக்கு நிறைய வந்து அடி விழாது. ஸோ அது வந்து ஒரு ட்ரிக்கு கைஸ். ஓகேங்களா அவ்வளோதான். ஆனால் ஜம்ப் பண்ணும்போது கரெக்டாக வந்து ஜம்ப் பண்ணுங்க, கொஞ்சம் தள்ளி போய் விழுந்தாலும் தண்ணிக்குள்ளே காவாக்குள்ளே வந்து விழுந்துருவீங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து பொறுமையாக வந்துட்டு பார்த்து பார்த்து ஜம்ப் பண்ணுங்க. ஓகேங்களா இங்கே பாருங்க கைஸ், இங்கே பார்த்தீங்களா இல்லையா நிறைய வந்து இது மாதிரி அதாவது என்னென்னு வச்சுக்கோங்களா பேரல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வந்துட்டு இந்த சைடு சுற்றி இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெடிக்கிற பேரல்லாம் வந்துருக்கு. இங்கே பாருங்க கைஸ் ஜம்ப் பண்ணாலும் அடிக்கிறானுங்க கைஸ், என்னடா இப்படி பண்ணுறீங்க. இவன் ஆல்ரெடி அந்த கோல்டன் பனானா வந்து வச்சிருக்கான், முன்னாடி வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி கொடுத்தாங்களா கைஸ், ஆமான் தான் நினைக்கிறேன். ஓகேலா முன்னாடி வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இதை தான் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரையும் வந்துட்டு. பட் வந்து ஏன் மறுபடியும் ரிப்பீட்டடாக அதை வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தெரில. ஸோ இந்த ஸ்கின்னு தான் வந்து கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே ஸ்கின்னே ரிப்பீட்டடாக வந்து வந்துகிட்டே இருக்குது. காஸ்டியூம் மட்டும் வந்து மாற்றி கேரக்டர் அப்படியே வந்துருக்குது. ஆண்டாளே கல்லாலாம் விளாண்டுக்கிட்டு இருந்தேன். இங்கே பாருங்க கைஸ் குத்தி கீழே தள்ளி விட்டாங்க கைஸ். ஓகே வந்து தப்பிச்சுக்கிட்டான். ஓகே இருங்க யார் வின் பண்ணுறாங்கலாம் சொல்லிட்டு பார்க்குறதுக்கு வந்து டைம் இல்லை கைஸ். ஓகேங்களா எவனாவது வின் பண்ணிட்டு போங்கடா நான் அப்படியே வந்து வெளில போய்க்கிறேன். ஓகே கைஸ் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு நமக்கு வந்து என்னென்ன கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ வேறு லெவலாலாம் ஒரு வீடியோனே வந்து சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு ரேரஸ்ட்டு பக் ஒன்று நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்கின்னு அது வந்து ஸ்பெஷல் ஸ்கின்னு நம்மளோட 5வது ஸ்பெஷல் ஸ்கின்னு வந்து வெல்கம் வந்து பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேங்களா அப்படியே வந்து எல்லாருமே வந்துட்டு அதாவது கேப்டன் அது பேர் நாங்கள் கேப்டனை வந்துட்டு கோல்டன் கேப்டனை வந்துட்டு எல்லோரும் வந்து வெல்கம் வந்து பண்ணிவிடுங்க. ஓகேங்களா ஓகே கைஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. இங்கே பாருங்க கைஸ் ஐயோ டூப்ளிகேட்டாக வந்து தந்துகிட்டு இருக்காங்க, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, ஐயோ ஏன்தாங்க கைஸ் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரில. ஓகே கைஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்குறது. பெல்லைக்கு வந்துட்டு ஆள் வச்சுருங்க, மறக்காமல் இல்லை வந்து பண்ணி விட்ருங்க கைஸ். அப்போ தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் இல்லை வந்து பண்ணி விட்ருங்க. அதே போல் வந்து அந்த சேலஞ்ச் வந்து ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ 24 ஹவர்ஸில் முடிஞ்சால் கம்ப்ளீட் பண்ணுங்கள். பை பாய்.